வணக்கம் மக்கள்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன கேம்ல பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாசா ஆர்க் பார்ட் 38 கேம்ல தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனல் வந்துட்டு பார்ட் 37 வரையும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம அதை செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஒமேகா மாடலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைனோஸ் தான் வந்து டேம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து எக்கச்சக்கமான ஏகப்பட்ட டைனோஸ் வந்து இருக்குது. கொலாசியஸ்லேயே நிறைய டைனோஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு புதுசாக ஏதாவது டைனோஸ் வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பிடிக்க போகிறோம். என்னோட எய்மே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா சம்மனரில் வந்துட்டு பெட்டரான் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட இவங்கெல்லாம் வந்து முட்டையை வந்து போட மாட்டானோ அவள், அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் முட்டையும் போட வைக்கணும். ஸோ முட்டையெல்லாம் இதுக்கப்புறம் போட வைக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது டோர்னமெண்ட் வந்து ஒன்று வைக்க போகிறோம். ஸோ அதையும் வந்து சொல்லிடுறேன் இருங்க. என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூடூவில் வந்துட்டு ஃபைட் வந்து வைக்க போகிறோம். நம்ம வந்து மர்ம உலகத்தில் வந்து ராப்டர் ஃபைட் அது மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்போம்ல. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாங்க, இதில் வந்து அதை விட பயங்கரமாக வந்து இருக்க போகுது. ஸோ அது மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்கோம். நான் பண்ணி வைக்கல, நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மஜோகோபுரம் வந்து பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதை பண்ணினா நீங்கள் நினைக்கிற பண்ணி கிடையாது. அது எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேடியம் மாதிரி, ஒரு கிரவுண்டு மாதிரி, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி பயங்கரமாக வந்துட்டு செஞ்சு வச்சிருக்காரு, கட்டி வச்சிருக்காரு. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டூடு சண்டை வந்து நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் வந்து ஃபைட்டெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. சரிங்களா, சரிங்க, நான் அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ ஒரு டைனோ இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எர்த்து என்னது சிரி கீழே கரப்பாரக்கா, என்னடா பேர் இது, சிரி கீரிக்க என்னதுன்னு சிரிலக்கார என்னமோ பேர், என்னன்னே வாயில் வந்து தொலைய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ பேர் வச்சுருக்காங்க அவங்க பட்டு, எனக்கு வாயில் வந்து அதை அடித்து விட்ருவாங்க போல இருக்காங்க பட்டு. அங்கே பாருங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேல், அதாவது பிளாக் பால், சாரி பிளாக் பால் கிடையாது, பேக் பேக்குங்கிற பாருங்க, பிளாக் பால் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் இருக்கும்ல. நமக்கு வந்து சிலிக்கான் பால் கிடைக்கும்ல. ஸோ அது மாதிரி வந்துட்டு அந்த டைனோவில் வந்து சிலிக்கான் பால் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பையனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாங்க. அடைச்சனும் பார்த்தீங்கன்னு சொல்லலாம், அவனுக்கு வந்து டார்பரே வந்து ஏறல. இவனுக்கு எவ்வளோ தான் டார்பர் இருந்தாலும் சொல்லலாம், நம்ம வந்து ஒரே அடியில் வந்து இவனை வந்து பிடிச்சலாம். பட் வந்து அடித்தோன்னு சொல்லலாம், டார்பரே வந்து ஏற மாட்டேங்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கேன் ஒன்லி பி நாக் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை வந்துட்டு மெட்டல் நாக் அவுட் யாரோ யூனிக்கு லெஜெண்ட்ரி என்னது வார்போ ஆர் இன்ஃபினிட்டியா, என்னடா சொல்கிறீங்க, என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க, கண்டமினிக்கு எழுதி வச்சுருக்காங்க, என்னென்னு ஒன்றும் புரியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாங்க. வச்சுக்கலாம், நேரம் வந்து கிளம்ப வேண்டியதா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நேரம் வந்து ரெட் ரூட்ஸுக்கு தான் இது வரையும் வந்ததே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரெட் ரூட்ஸில் வந்துட்டு ஏதாவது புது டைனோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். ஷேடோ மேன் பார்த்திங்கன்னு சொல்லலாம், கை காலில் நெருப்பு விட்டுக்கிட்டுருக்காங்க, இஸ் பங்கமாக இருக்கான் பார்க்கறதே வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொல்லலாம் நைட் மறு தரமாக இருப்பாங்க, இஸ் வேற லெவலில் இருப்பான். இவனை வந்து பார்த்திங்கன்னு சொல்லலாம் வேம்பயராக கூட நம்ம வந்து வேம்பயர் இவனை வச்சு தான் நைட் மரில் தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா வேம்பயரை வந்து பிடிக்க முடியும். ஸோ இவனு வந்து வேம்பயர் தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்மர் கிபிள் வந்து கேட்குறான். இவனை மட்டும் பிடிச்சோன்னு சொல்லுங்க, இஸ் வேறு லெவல் வந்து பண்ணலாம். அங்கே பாருங்கள், வேம்பயர் ஷேடோ மேன் 31வது லெவல் தான். பரவாயில்ல, வேம்பயர் கிடைக்கிறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா, சர்வரில் வந்துட்டு வேம்பயர் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ இவனை பார்த்தது அப்படிங்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு வந்துட்டு. ஸோ இவனை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது, சீக்கிரமாக வந்து பிடிச்சிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். அப்படி என்ன ப்ரோ எனக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல கைஸ். ஓகேங்களா, ஆனால் வந்து வேம்பயர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சர்வரில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இவனை வந்து பிடிச்சி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் கிபிளும் வந்து செய்ய முடியுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகி எல்லாமே நான் போய் எடுத்து வந்துட்டேன். யூனிகிபிள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் இருக்கிற இதில் உள்ள டைனோ எல்லா மூட்டையும் வந்து கேட்குறான். போடா, என்கிட்ட ஒரு மூட்டை செய்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, இதில் எல்லா மூட்டையும் நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன் கைஸ். ஓகேங்களா, சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் வேகமாக ஓடிடக்கூடாது, கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கலாம் இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எவனாவது வந்து நம்மளை வேணுக்குன்னே அடிப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஏதாவது இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சரி கைஸ், இன்னும் டெத் ஆகிட்டு என்னடா டெட், ஓகே டெத் ஆகலை. சரி கைஸ், இப்போ வந்து கிபிள் வந்து வச்சு விட்டு நம்ம வந்து இவன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். வேற லெவலில் இருக்கானா பார்க்குறதுக்கு, அவன் கால்லாம் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு கைஸ் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நெருப்பே வந்து காணும். ஸோ இவனுக்கு வந்து என்னென்ன பவர் எப்படி போகணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது. ஆனால் பால் பார்க்குறதுக்கு பங்கமாக இருக்காங்க, கைஸ் வேற லெவலில் இருக்கான். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், இன்னும் என்னடா குண்டுலாம் போட்டு அடிக்கிற கோய்ஸ், இவன் வந்து என்ன கைஸ் வுட்டு தானே இவன், ஆனால் இவன் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கான். ஏன்னா குறிலாம் வைக்கிறான், என்ன பண்ணுறான், இது வந்து ஜம்பிங்கு. நானும் பவர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் இது பண்ண மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் ஏறவும் மாட்டேங்குது, என்னடா ஆகுது. அபிலிட்டி ரிசோர்ஸ் மேட் பூஸ்டா, என்ன பூஸ்ட் வேணும் உனக்கு, அதெல்லாம் இல்லைன்ட்ட. சரி பரவாயில்ல. டே யாரா நீனு, ஐயோயோ கைஸ், அவன் கிடச்சவனே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் கைஸ், போட்டு தள்ளிட்டான் கைஸ் அவனையும். டீ இப்போ தானடா டேம் பண்ணேன் கைஸ், சின்ன கைஸ் ஒரு செகண்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனும் காலி ஆகிட்டான், நம்மளும் காலி ஆகிட்டான். என்ன கைஸ் இதெல்லாம் அடடே என்னடா இப்படி பண்ணுறீங்க கைஸ். அவனை போட்டுட்டாங்க கைஸ், ஒரே அடி தான் கைஸ். அவன் ரெண்டு மூணு அடிலாம் அடிக்கல, ஒரே அடி தான் அடித்தான். நானும் காலி ஷேடோ மீனு காலி, அந்த ஷேடோ மீனை காணும். அப்படியே சண்டை போட்டிருந்தாலும் இந்த இடத்துல தான் போடணும் இல்லை, அதனால் கிளம்பிட்டேன் கைஸ். இந்த இடத்த விட்டு இங்கேருந்து கிளம்பி வேறு ஒரு ரெட் ஹூட்ஸுக்கு வந்து வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சமணரை தான் தேடி வந்தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா சமணரே நமக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஓகேங்களா, என்னது நிக்ரோமான்சாராசே என்னமோ போட்டு வச்சுருக்காங்க, என்னன்னே தெரில, என்னமோ வந்து போட்டு வச்சுருக்காங்க நிக்கணும் மாராசா ரசா என்னமோ போட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுலாம் பெட்டடானா சமணர்னு தான் போட்டிருக்கு, சமணர் கிபிள்னு போட்டிருக்கு. ஸோ இவன் வந்து சமணராக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல, ஏன்னா இவனோட பேர் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து சமணர் கிபிள் வந்து கேட்குறான் இவன். ஆனால் இவனுக்கு என்ன பவர், எப்படி இது, என்ன மாதிரி, அதெல்லாம் எனக்கு வந்து தெரில. ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னு வச்சுலாங்க கைஸ், நம்ம வந்து பெட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து நேராக இந்த இடத்துல வந்து டெத் ஆகி நேராக வந்து அந்த நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டு கிபிள் வந்து எடுத்து வந்துடலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வந்து டெத் ஆகி நான் வந்து கிபிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு கிபிளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து கிபிளை எடுத்து வந்தாச்சு, போய்ட்டு நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் என்ன தான் நடக்க, அதாவது அவன் சமணரா இல்லை வேறு ஏதாவது சாணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அவங்களா அவன் எப்படின்னே எனக்கு வந்து தெரியல கைஸ், தெரியல. ஆனால் சமணர்னு போட்டிருக்கு. என்கிட்ட இருந்த ஒரே ஒரு சமணர் அது என்னென்னா ஃபெதர் லைட்டு தான். அந்த ஃபெதர் லைட்டும் நான் பிடிக்கல, அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மஜகோபுரம் வந்து பிடிச்சிட்டாரு, அதை ரெண்டு பேரும் தான் பார்த்தோம். பட் வந்து அவர் பிடிச்சிட்டாரு, நான் பிடி தான் கேட்டேன், நீங்கள் வந்துட்டு ஃபெதர் லைட்டை வச்சுக்கோங்க அப்புறம்ட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு ஃபெதர் லைட்டை பிடிச்சிட்டு இந்த சமணர் ஃபெதர் லைட்டை நான் பார்த்த ஃபெதர் லைட்டை எனக்கே வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், போன வாட்டி நம்ம வந்து கிஃப்ட்லாம் பண்ணலை. போன வாட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு வைவனை பிடிச்சோம், பட் வந்து அவரோட கிபிளில் பிடிச்சி அவருக்கே வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஏதாவது மாட்டுனுச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து பண்ணணும். ஸோ நம்ம இதுவரையும் கிஃப்ட்டே அவருக்கு வந்து பண்ணலை. சரி கைஸ், இவன் வந்து சமன் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் வந்து எக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டேன், ஆனால் எந்த பவரும் எனக்கு போட்ட மாதிரி தெரியல. எக்ஸில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கூல் டவுன் மட்டும் தான் காட்டுது, மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ் பவர் போட்ட மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே வந்து எனக்கு வந்து தெரியல. இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிறதே தெரியல. மறுபடியும் இப்போ வந்து எக்ஸை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன், அங்கே பாருங்கள் கூல் டவுன் வந்து காட்டுது. ஆனால் இவன் என்ன பண்ணுறாங்கிறதே எனக்கு வந்து தெரியல கைஸ். ஓகேங்களா, இவன் என்ன மாதிரி கேரக்டர்னே எனக்கு வந்து புரியல. ஸோ இவன் வந்து சமணர்னு நினச்சி தான் வந்து பிடிச்சான், பட் வந்து இவன் என்னன்னே தெரியல, இவனுக்கு என்ன பவர் எப்படி இவன் என்னன்னே தெரியல எனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க கைஸ், இவனை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வேற எங்கேயாவது கிளம்பலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்க கைஸ் வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் டைனோ பார்த்தீங்கன்னா இல்லையா, வேறு லெவலு. ஈவோடும் நம்ம போன வாட்டி பிடிச்சோம்ல அதே தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அசரோகரசா என்னமோ இவன் பேர் வந்துட்டு அசனாகர என்னமோ பேர், இவனுக்கு என்ன பேருன்னு தெரில. ஆனால் இவன் வந்து ரேர்லையும் ரேரு ரேரஸ்ட் டைனோ. இது வந்து ரெண்டாவது டைமும் நமக்கே நம்ம கண்ணிலேயே மறுபடியும் வந்து மாட்டியிருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவனே வந்து பிடிச்சிடலாம். அவங்களா ஓகே, நாக் அவுட் வந்து பண்ணியாச்சு. இவனை பிடிச்சி நான் வந்து இவனை வந்து யார்கிட்ட கொடுக்க போகிறேன்னா மஜகபுரோட்டை நான் வந்து கொடுத்துட போகிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் லைட் வந்து கொடுத்தாருல, ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு யார்ட்டும் சொல்லிடாதீங்க. ஓகேங்களா, யாரும் சொல்லிடாதீங்க, அவர் வீட்டிலேயே ஸ்பானான மாதிரி நம்ம வந்து வச்சுப்போம். ஓகேங்களா, நம்ம போய் வச்சுருவோம். இது வந்து ரேரஸ்ட் டைனோ கைஸ். ஓகேங்களா, ரெண்டு டைம் நம்ம கண்ணில் மட்டும்தான் வந்து மாட்டியிருக்கு. ரேரஸ்ட் டைனோலி ரேரஸ்ட் டைனோவா இது, நமக்கு மொபைலில் யூனிகார்ன் மாதிரி. இதில் வந்து இந்த பையன் வந்துட்டு ஸோ இவன் வந்து நம்ம வந்து பிடிச்சி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜகபுரம் வீட்டில் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, இவர் மஜகபுரம் தான் ரொம்ப ஆசைப்பட்டார். ப்ரோ இவெல்லாம் வேறு லெவலு ப்ரோ, பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ரோ, பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ரோ, பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ரோ அப்படி சொன்னார். ஸோ அவன் வந்து அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டைனோ. ஸோ இவனை வந்து பிடிச்சாச்சு கைஸ். ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, இப்போ மறுபடியும் நம்மளோட டைமில் சண்டை போடுவாங்களா, இருங்க போய் பார்க்கலாம். ஓகேங்க, நான் மறுபடியும் வந்து வந்துட்டேன். சண்டை போடுவேன். ஓகேங்க, ரெண்டு பேர் இருக்கானோ, பட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை நீங்களாம் என்னடா சட்டின்னு நினச்சேன்டா, என்னடா நீங்களாம் அடிக்கிற அளவுக்கு நான் ஒஸ்ட் ஆகிட்டு என்னடா கைசிங்களாம் சட்டி பாய்ஸ் கைஸ். இவங்களாம் வந்துட்டு இவங்கெல்லாம் அடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ டம்பி பீஸ் ஆகிட்டோம் பை கைஸ். அதாவது போன வாட்டி பிடிச்சிருப்போம், அப்போலாம் வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டபுளாக அடிக்கிற அளவு கைஸ். சரி போயிட்டானுவோம். இப்போ வந்து எப்படியாவது வந்துட்டு அவனை வந்து கிரயோகனில் வந்து ஏற்றிடணும். ஐயோ அழுகிற ஆகிட்டாங்களே, போய்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பிடலாம். ஓகேங்களா, அடிக்க மாட்டானோ. ஓகே கிளம்பிட வேண்டியதான், அவ்வளோதான். டே அவனை ஏன்டா அடிச்சிங்க, டே ஏன்டா டே ஒரே அடியில் காலி பண்ணிட்டானோ கைஸ். அவனை ஏன் கைஸ் இவங்க அடித்தானுங்க, என்னடா அடிக்க வரணும். ஐயோ ஏன்டா இப்படி இருக்கீங்க சட்டி மண்டேனுங்களா, ஏன்டா இப்படி இருக்கீங்க. போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். நான் வந்து மஜ்ஜ கோபுருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தேன், போட்டு தள்ளிட்டானுவோம். ஏன்னா இப்படி இருக்காங்களோ தெரில, எனக்கு ஒன்றும் புரியல ஓகேங்களா. என்ன அடிக்காமல் அவனை அடிச்சு விட்டாங்க, ஆக்ரோ பண்ணது நானுடா, ஏன்டா அவனை அடிச்சிங்க சம்மந்தமே இல்லாமல். 3 கிபிள் வேஸ்ட்டாக போச்சு கைஸ், ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம உட்காந்துக்கிட்டு ஏன்டா அடிச்சிங்க ஏன்டா அடிச்சிங்கன்னு கெஞ்சிக்கிட்டே கழுதுக்கிட்டே இருந்தால் மறுபடியும் வந்துட்டு இதாக போகிறானா, அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டான், கிளம்புவோம் ஓகேங்களா. எல்லாம் இந்த போகிறாங்க பாரு, பைத்தியக்கார பயிலோடலாம் வருது, இந்த பைத்தியக்கார பயிலோடலாம் சேர்ந்துக்கிட்டு நான் என்னடா வெடிக்கிறீங்க கலர் கலராக, என்ன கைஸ் ஃபேபிள்டு டைனோ மாதிரி கலர் கலராக வெடிக்கிறாங்க என்னன்னே தெரில. நம்ம வந்து கிளம்புவோம் ஓகேங்களா, இந்த இடத்துலேயே நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ வேகமாக வந்து கிளம்பலாம், நம்ம போவோம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கிளம்ப வேண்டிதான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுலாம் நேராக நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்தேன். ஸோ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஒரு ஓபி லெவல் சமணர்லேயும் சமணர், ஒரு ஒன் ஆஃப் த ஓபி லெவல் சமணர் ஒருத்தவங்க இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். ஒன் ஆஃப் த ஓபி லெவல்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல, பட் வந்து இப்போ வரையும் அவன் வந்து ஸ்பான் பண்ணி விடுறது எல்லாமே மினிமீரி ரெக்ஸாக வந்து ஸ்பான் பண்ணி விடுறான். பார்க்குறதுக்கே பங்கமாக இருக்காங்க கைஸ், அங்கே பாருங்கள், இன்னும் காட்டவே இல்லை. ஸோ இருங்க காட்டுறேன் ஓகேங்களா, இந்த இருக்காமல் பாருங்கள். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து உட்டு நேம்லெஸ் இருக்கான், இவன் கிட்ட மாட்டினோன்னா அவன் தான் கைஸ், அவளை தான் நம்மளை பிச்சு போட்டுருவான். இவன் வந்துட்டு அவனை விட கொடூரமானவன் கைஸ் இவன், இந்த நேம்லெஸ்ஸு எல்லாத்தையும் விட கொடூரமானவங்க இவங்க. இவங்கள்ட்ட மட்டும் மாட்டினோம், எவன்கிட்ட வேணாலும் மாட்டினாலும் தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த நேம்லெஸ்ட்டை மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இடைவிடாமல் போட்டு அடிப்பாங்க, நம்மளை போட்டுட்டு அந்த அடி அடிப்பான்னு வச்சுக்கிட்டு. ஸோ அதனால் வந்து அவங்கள்ட்ட இது பண்ண முடியாது. சரி கைஸ், இப்போ வந்து இந்த ரெக்ஸை வந்து அடித்து பார்க்கலாம், குறுக்கலாம் எதுவும் இல்லை, இந்த எதுவும் வரல. ஓகே கைஸ், இந்த ரெக்ஸை வந்து அடித்து பார்க்கலாம் நாக் அவுட் ஆகிறானான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்ப்பரே வந்து ஏறல. என்ன போட்டிருக்காங்கன்னா ரெய்டு டார்ப்பர் கேஓ கேன் ஒன்லி பி நாக் அவுட்டா பை மெட்டல் நாக் அவுட் ஏரோ அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க கைஸ், நான் வந்து வீட்டில் போய்ட்டு மெட்டல் நாக் அவுட் ஏரோ வந்து செஞ்சுட்டு வர போகிறேன். யூனிக் லெஜெண்டரி வார்ப்புடு போ, என்னடா வார்போ அப்படின்னா என்னது என்னன்னு தெரில. நாக் அவுட் ஏரோ வந்து தேவைப்படுங்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் எடுத்துகிட்டு வர போகிறேன், அது வந்து ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துச்சுன்னா இந்த நேம்லெஸ் வந்து டேம் பண்ணிடலாம். இவன் வந்து தாறு மாறான ஒரு டைனோ கைஸ். ஸோ அதனால் வந்து இவன் வந்து டேம் பண்ணிட்டு, அதாவது இவன் வந்து நாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த நாக்கோ அந்த மெட்டல் ஏரோ இருக்குல்ல அதையும் செஞ்சு, அது வேணால் செய்ய வேணாம். பட் வந்து ஃபஸ்ட்டு இவன் வந்து நம்ம வந்து டேம் பண்ணிடலாம். இவனுக்கு தான் டார்ப்பர் அவ்வளோவா ஓகே, அவனுக்கு என்ன டார்ப்பர் கேட்குது, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2K தான் கைஸ். ஆனால் ரிசோர்ஸ் கேபிள் போட்டிருக்கு, உட்டு வந்து ரிசோர்ஸ் போல இருக்கு இன்னும் கேஸ். ஆனால் வந்துட்டு இவன் லெவல் கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கான், பட் வந்து ஹெல்த்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஏன்னு தெரில. இவன் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு நல்ல லெவலில் நல்ல பயங்கரமாக இருக்க வேண்டியவன், பட் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தெரில. சரி கேஸ், நம்ம நேராக வந்து வீட்டுக்கு போய்ட்டு கீபிளை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வரலாம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்கலாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கு வந்துட்டு ஆள் வச்சுருங்க. என்னங்க இது அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது, ஐயோ கேம் கிராஷ் ஆகிடுமோ என்னன்னு தெரியலையே. சரி இருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் போயிடுமா இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ், அது வந்து மூவ் ஆகிடுச்சு. அப்படியே வந்து நான் வீட்டுக்கு போய்ட்டு கிபிலையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கைஸ். இங்கே தான் வந்து நேம்லெஸ் வந்து கிடக்கான், இவன்லேயே வந்துட்டு டார்க் நேம்லெஸ்ஸாக அந்த பெருமல் ஃபைலில் இருப்பான ஒரு நேம்லெஸ், அவெல்லாம் கொடூரமாக இருப்பான் இங்கே கைஸ். அவங்களாம் இங்கே அதுவும் இல்லாமல் என்த்ரியல் சாரிங்க, இதில் வர்றது என்டர்னலில் நம்ம வந்துட்டு டேம் பண்ண முடியாது, அதில் வந்து நாட் டேமபுளாக இருப்பாங்க, அதுலலாம் கொடூரமாக இருப்பாங்க கைஸ் இவங்க. இவங்களாம் கொடூரமாக இருப்பான். பெருமல் ஃபயரில் வந்துட்டு பஃபுனில் வந்துட்டு இருப்பாங்க, அதுலேயும் பங்கமாக இருப்பான் அந்த நேம்லெஸ் வந்துட்டு. ஸோ இவனுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூலாம் இருக்காது, ஆனால் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி கைஸ், இது வந்துட்டு உட்டு, என்னடா உட்டுன்னு போட்டிருக்கா, பட் வந்து உட்டுலாம் கலெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே உட்டை வந்து அவன் உடம்புக்குள்ளே வர பாம்போல இருக்குது, அப்படியே தான் இருக்கும் ஆடர். ஓகே புரிஞ்சிருச்சு. இவன் அதாதாங்க அதே தான் உடம்புக்குள்ளே இவன் வந்து ஸ்பான் பண்ணி விடுவான். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொல்லுங்க கைஸ், இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவன் எப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இவனோட பவர் எக்ஸெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்குலாம் இல்லை ஓகேங்களா. பரவாயில்ல, இவன் வந்து எடுத்து வச்சுப்போம். இதுக்கப்புறம் தான் ஓபியால் ஒரு டைனோ வந்து டேம் பண்ண போகிறோம்ல, அது மட்டும் இல்லாமல் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் கைஸ் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வீடியோவே வந்து லேட்டாக தான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ போடக்கூடாது, நாளைக்கு தான் போடலான்னு இருந்தேன், பட் வந்துட்டு இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வீடியோ பண்ண வேண்டிய ஒரு நிலமை பண்ணேன், பட் வந்து இது மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வேறு வழி கிடையாது ஓகேங்களா, கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வரும். சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏரோ நான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மெட்டலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஏரோ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம் இருங்க. இந்த மெட்டல் ஏரோ வந்து எடுத்து வந்திருக்கேன், அதுக்காக காம்பவுண்ட் போலாம் செஞ்சு எடுத்து வந்துருக்கீங்க யூஸ்ங்களா. காம்பவுண்ட் போ செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டலாரோ செஞ்சு அதுக்கு வந்துட்டு மஞ்சள் கலர் முலாம் அதாவது இது பூசி வந்து மஞ்சள் கலர் பவுடர் பூசி விட்டு ஸோ அதில் வந்துட்டு ஒரு இது கலவையெல்லாம் கலந்து நார்கோட்டிக்கே மயங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து விழுந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. டே என்னடா விழ சொன்ன குட்டி போடுற என்ன கழிச்சிவா நாக்கு ஒன்று டார்பார் ஏறுன்னு பார்த்தா குட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ வரானே ஓடிடா கிறிஸ்டன் நாக் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொல்லி இவன் குட்டி போடுறான் கழிச்சிவான். அத்தா என்னடா நீ இப்படிலாம் பண்ணுற என்ன கழிச்சிவான் ஏறாது போல இருக்கே டார்பரே வந்து ஏறலையே. சரி இவனுக்கு வேறு யாராவது தான் தேவைப்படும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மெட்டல் நாக் அவுட் ஏறாங்கடா இது என்னடா இது என்ன கேஸ் நடக்குது. சரி இருங்க வேறு ஏதாவது போய் எடுத்துகிட்டு வரலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்துச்சுன்னா அதே தான் எடுத்து வந்தேன் மெட்டல் நார்கோட்டிக் ஏறது நாக் அவுட் ஏற தான் வந்து இப்போ எடுத்து வந்து ஒரு அடி அடித்தேன். பட் வந்து ஏறவே இல்லை என்னன்னு தெரில. இது வந்துட்டு மஜோகுபுரிட்ட தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கே வந்து கிட்டத்தட்ட டைம் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் பக்கம் வந்து ஆயிடுச்சு கைஸ். இவனுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இப்படின்னு அலைஞ்சேன் என்னென்னவோ பண்ணேன். கடைசி வரையும் அதை பண்ண முடியல. ஸோ இவன் வந்து செம்மையாக இருக்கான் கைஸ். ஓவர்லோடு ஆல்ஃபா டிரெக்ஸ் பங்கமாக இருக்கான். பட் வந்து பிடிக்க முடியல. ஓகே அடுத்த பாட்டில் பிடிக்க முடிஞ்சால் பார்த்துக்கலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. நான் இதோட வந்து வீடியோ பண்ணிக்கிறேன். பை பாய். என்ன ப்ரோ சின்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா டைம் இல்லை கைஸ் அதான்.